இயேசுவில் இனியவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் மகிழ்ச்சியோடு குழுமி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். யூக்ரஸ்ட், யூக்ரஸ்தியா, நன்றி பலி என்பது பொருள். இந்த திருப்பலி நன்றி பலியை நாம் மகிழ்ச்சியோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் உண்மையிலே இது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. பாஸ்கா காலம் மகிழ்ச்சிக்குரிய காலம். ஏனென்றால் நமக்காக இந்த மண்ணகத்தில் குழந்தையாக மனிதராக பிறந்து வாழ்ந்து பாடுகள் பட்டு கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலம். ஆண்டவர் நமக்காக மரித்தார் மட்டுமல்ல, மாறாக நம்மோடு என்றென்றும் வாழ்வதற்காக உயிர்த்திருக்கிறார். அந்த உயிர்ப்பினை பெருமகிழ்ச்சியோடு அறிவிக்கிற இந்த பாஸ்கா காலத்திலே நாம் சிறப்பான அல்லது இரட்டிப்பான அல்லது பல மடங்கு பெருக்கத்தக்க மகிழ்ச்சியை இன்றைய நாளில் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், நமது சமூகத்திற்குள் ஒரு பெரிய ஒரு புதிய உறுப்பினர் நுழைய இருக்கிறார், ஆண்டோ லூனா. ஒரு குழந்தையை அல்லது ஒரு நம்பிக்கையாளரை இந்த திருச்சபைக்குள், இந்த சபைக்குள் நாம் ஏற்கவிருக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்திற்குள்ளாக இன்னொரு உறுப்பினர் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே இது மகிழ்ச்சிக்குரிய காலம். ஒரு திருமணத்தில் ஏன் சந்தோஷம் அப்படின்னா, ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அதிகமாகிறார்கள். அதுபோல நமது கத்தோலிக்க திருச்சபை எங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் ஆண்டவருடைய பிள்ளையாக நுழைய இருக்கிறார். எனவே அந்த புதிய உறுப்பினருக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை பார்த்து சொல்லிக்கிறோம். இனி இவர்களே, பாஸ்கா காலம் கிறிஸ்தனுடைய உயிர்ப்பின் காலம் என்று சொன்னோம். உயிர்ப்பின் காலத்தில் தான் பெரும்பாலும் அந்த திருமுழுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய உறுப்பினரை நாம் ஏற்கிறோம். இந்த புதிய உறவில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இயேசு தன்னை கொஞ்சம் மேம்பட்டவராகவும் நாம் கீழானவர்கள் என்று சொல்லுவது போன்ற ஒரு உரையாடலை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் மண்ணுலகத்திலிருந்து வந்தவர்கள், நான் விண்ணகத்திலிருந்து வந்தவன். நீங்கள் மண்ணகத்திலிருந்து வந்ததால் சாதாரண மனிதர்களைப் போல் சிந்திக்கிறீர்கள், மண்ணகத்தை மட்டுமே பற்றி யோசிக்கிறீர்கள். ஆனால் நான் விண்ணிலிருந்து வந்ததால் மேலான காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். விபுலியும் சொல்லுகிறது, மனிதனை நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அதுதான் மனிதருடைய இயல்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து மண்ணகத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் விண்ணகத்திலிருந்து வந்ததால் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு தந்தையினுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து தன்னை மேம்பட்டவராகவும் நாம் கீழானவர்களாகவும் சொல்வது போன்ற ஒரு உரையாடலை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மண்ணகத்தை சார்ந்தவர்கள், மண்ணை பற்றியே யோசிக்கிறீர்கள், உங்களால் உயர்ந்த கற்றை சிந்திக்க முடியாது. ஆனால் நான் மேலிருந்து வந்தவன், மேலான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்வது போன்ற ஒரு பாங்கை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை சொல்லித்தர விரும்புகிறார் அப்படின்னா, சில நேரங்களில் அவர் தந்தை தாய் பிள்ளைங்களை வந்து தூண்டி எழுப்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு வரல, இப்போ ரெண்டு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பாப்பமா யார் வேகமா சாப்பிடுதான்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதானா, சின்ன பிள்ளைங்களா இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட அப்பா சாப்பிட்றாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், அப்பா வேகமா சாப்பிட்றாங்களா, நீ வேகமா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்போம். அப்பா ஒரு ஒரு உருண்டை எடுத்தா சாப்பிட்டாரும் முடிஞ்சிடும். ஆனால் அப்பா நினச்சிவார், எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு ஒரு பருக்கையாக எடுத்து சாப்பிடுவார். பிள்ளை நினச்சியும் வேக வேகமாக சாப்பிட்டு காலி பண்ணோம். அப்போ எதுக்கு அப்பாவை மேம்பட்டவராக எதுக்கு காட்டுகிறோம், பிள்ளை கீழானவனு சொல்லுவதற்கா? இல்லை, பிள்ளை வேகமாக சாப்பிட்றதுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில், நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் கீழானவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், நாம் அவரை விட வலு குறைந்தவர்கள் என்றோ மாண்பு குறைந்தவர்கள் என்றோ சொல்வதற்காக அல்ல, மாறாக என்னை போல உங்களாலும் மேம்பட்ட காரியங்களை செய்ய முடியும், மேலான காரியங்களை சிந்திக்க முடியும், மேலான இடத்திற்கு வர முடியும் என்று சொல்லித் தருவதற்கு தான். எப்படி வர முடியும், எப்படி செய்ய முடியும், அதற்காகத்தான் திருச்சபை இந்த அருமையான ஒரு அருள் சாதனத்தை விவிலியத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்திருக்கிறது. என்ன அருள் சாதனம்? திருமுழுக்கு. இனி இவர்களே, திருமுழுக்கு போன்று ஒரு அற்புதமான அருள் சாதனத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. திருமுழுக்கை பறித்தவரை நானும் பிரமிப்போடு தான் பார்க்கிறேன். திருமுழுக்கு போன்ற ஒரு திருமுழுக்கு எவ்வளவு நாள் பேசலாம், அதில் இருக்கிற அற்புதங்களை நீங்கள் பாருங்கள். இந்த திருமுழுக்கில் ஒரு குழந்தை கடவுளுடைய குழந்தையாக பிறக்கிறது. தீவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இது அவங்களுடைய குழந்தை. ஆனால் திருமுழுக்கில் என்ன என்ன ஆகுது, இது அவர்களுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை. இந்த குழந்தை கடவுளுடைய குழந்தையாக பிறக்கிறது, கடவுளுடைய திருச்சபைக்குள் பிறக்கிறது, கிறிஸ்துவாகவே மாறுகிறது. அதுதான் திருச்சபை நமக்கு சொல்லி தருகிற ஒரு பாடம்.
இனி அவர்களே திருமுழுக்கிலே அந்த குழந்தை தன்னுடைய ஜென்ம பாவத்திலிருந்து விடுபட்டு புனித நிலை அடைகிறது. கிறிஸ்து புனிதமானவர், பாவநிலை அற்றவர். எனவே கிறிஸ்துவுக்குள் இறந்து கிறிஸ்துவுக்குள் உயிருடன் எழுப்பப்படுவதால் அந்த குழந்தை கிறிஸ்துவோடு ஓர் உடலாக மாறுகிறது. யார் திருச்சபை? நாம் தான் திருச்சபை. யார் நம்பிக்கையாளர்கள்? நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம் திருச்சபை, கிறிஸ்துவினுடைய மறை உடல். எனவே இந்த நேரத்தில் இந்த குழந்தை திருச்சபையினுடைய மறை உடலாக மாறுகிறது என்றால் கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது. திருமுழுக்கு நமக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான வரத்தை கொடுக்கிறது பாருங்கள். நான் மனிதன் என்று இங்கே சொல்லவே முடியாது. நான் கிறிஸ்து, கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இறந்து கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுப்புகிறோம். இனியவர்களே, கிறிஸ்தோஸ்தம் என்று சொல்வார் என்றால் திருமுழுக்கை திருமணத்தோடு அவர் ஒப்பிடுகிறார். திருமணம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, அப்படிதான் திருமணத்தினுடைய வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி சொல்லுவோம்? ஆமாம், திருமணம் தெரியும், வாக்குறுதி மறந்துடும், பரவாயில்ல. தெரியல, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தின் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாளெல்லாம் நேசிக்க மதிக்கும் வாக்களிக்கிறேன் மன்றாடலாம் சொல்லி முடிச்சிருவோம். அப்படிதான் முடிச்சோன்னா கடைசியில் குருவானவர் என்ன சொல்வார்? கையில் தனி தீர்த்து தெளிச்சு இனி நீங்கள் இருவரல்ல ஒரே உடல். இனி இவர்களே, திருமணத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒரே உடலாக மாறுவது போல திருமுழுக்கில் குழந்தை கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது, ஒரு உடல். எனவே திருமுழுக்கும் திருமணம் போன்ற ஓர் உடலாகும் தன்மை என்று ஜான் கிறிஸ்தவம் சொல்லுகிறார். எப்படி இந்த குழந்தை கிறிஸ்துவுக்குள் இறந்து கிறிஸ்துவுக்குள் உயிர்த்து இன்கார்பரேட்டட் ஒரே உடலாக மாறுகிறதோ அது திருமணத்திற்கு ஒப்பானது என்று சொல்லப்படுகிறது. எனவே இனியவர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியிருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஆற்றல் கொடுக்கப்படுகிறது, அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. எல்லாரும் கிறிஸ்துவை பெற்ற அல்லது கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை போன்று ஓடி ஓடி பணி செய்ய வேண்டியவர்கள். நம்மள செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னா, நாம் முதலில் நமக்கு அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை மறுக்கிறோம். எனக்கு அந்த அழைப்பே கிடையாது, நான் என் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு, என் பொழப்பை பார்க்கறதுக்கு, என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு தான் இருக்கேன், இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். நான் முதல் என்ன வளர்த்துக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், அப்புறம் முடிஞ்சால் அடுத்தவனை பார்த்துக்கிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுவல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. கிறிஸ்து சொல்லிலும் செயலிலும் வல்லவராக திகழ்ந்து தூயாவில் நிரப்பப்பட்டு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு போனார். லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். இனி இவர்களே, அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய ஓர் உடலாக திருமுழுக்கின் மூலமாக மாறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தங்களை கடந்து மற்றவர்களை முன்னிறுத்தி வாழ வேண்டிய அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார். எனவே முதலில் நான் மற்றவருக்காக வாழ வேண்டும். இனி இவர்களே, அந்த பொறுப்பை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா திருவிழிப்பில் நம்ம நினைச்சிடும், மெழுகுவர்த்திகளை கையில் ஏன்றி திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்கிறோம். திருமுழுக்கின் வாக்குறுதிகளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். என்னுடைய வாழ்க்கை எனக்கானது அல்ல, இது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, எனவே மற்றவருக்கானது. அந்த மற்றவருக்கான வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும்? முதலில் என்னுடைய வாழ்க்கை மற்றவருக்கானது என்கிற உணர்வை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, வாழ்வதற்கான அல்லது மற்றவருக்குரிய வாழ்வதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் தூய ஆவியானவர் என்பதை முதல் வாசகம் சொல்கிறது. சாட்சிகள் யார் இயேசுனுடைய வாழ்க்கைக்கு அல்லது இயேசுனுடைய உயிர்ப்புக்கு, இயேசுனுடைய தன்மைக்கு யார் சாட்சிகள்? நாங்களும் தூய ஆவியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே தூய ஆவியானவர் தான் ஒரு குழந்தையை அல்லது ஒரு கிறிஸ்தவரை கிறிஸ்தவராக வாழ வேண்டிய வழியை காட்டுபவராக, துணிவை கொடுப்பவராக இருக்கிறார். இதற்கு என்ன சான்று? பெந்தகோஸ்தே நாளில் நாம் பார்க்கிறோம், எல்லா சீடர்களும் பயந்து போய், கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு பயந்து போய், கிறிஸ்துவை சார்ந்தவர் என்று சொல்வதற்கு அஞ்சி நடுங்கி ஒரு அறையில் பூட்டி கொண்டிருக்கிறார்கள். தூய் ஆவியானவர் பிளவுட்ட நாவு வடிவில் அவர்கள் மீது இறங்குகிறார். அன்றிலிருந்து மிகுந்த வல்லமையோடு சொல்கிறார்கள், நீங்கள் கிறிஸ்துவை கொன்றீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அதற்கும் நாங்கள் சாட்சிகள். நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புவீர்கள் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் மீட்கப்படுவீர்கள். எந்த திருத்துதர்கள் ஒளிந்து கொண்டார்களோ, எந்த திருத்துதர்கள் நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு பயந்து போனவர்களோ, அவர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் என்று உரத்து சொன்னார்கள்.
எனவே ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவரும் கிறிஸ்துவனுடைய தன்மையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு வலு கொடுக்கிறவர் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் தூண்டி கொண்டே இருக்கிறார். தூயாவினுடைய வல்லமை திருமுழுக்கிலே குழந்தைக்கு முழுமையாக கொடுக்கப்படுகிறது. அந்த தூயாவினுடைய செயல்பாட்டை நாம் தடுக்காமல் இருந்தாலே போதும். இனி இவர்களை குழந்தைகளை பற்றி சொல்வார்கள். குழந்தைகள் கடவுள் எய்யும் அம்பு. நீங்கள் அவர்களை தடுக்காமல் இருந்தால் அவர்கள் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். நீங்க போய் ஒவ்வொரு நேரம் பிடிச்சி இங்க திரும்ப அங்க திரும்ப அதை செய்ய இதை செய்ய சொன்னீங்கன்னா குழந்தைகள் தேங்கி விடுவார்கள், தங்களுடைய இலக்கை அடைய மாட்டார்கள் சொல்வார்கள். அதுபோல தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தூண்டி கொண்டே இருக்கிற பொழுது நாம் அந்த செயல்பாட்டை தடுத்து விடுவோம் என்றால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மையே தடுத்து விடுவதற்கு சமமான செயல். ஒரு உதாரணத்திற்கு, நம்ம ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கு அடிபட்டு விடுகிறது, இயல்பாக நமக்கு என்ன தோணும், ஓடி போய் அவரை தூக்கணும்னு தோணும். அதுதான் தூயாவியருடைய செயல்பாடு. ஆனா தூக்கி உடனே ஓடும்போது தூரத்திலிருந்து அவரை கண்டுபிடிக்கிறோம், அவன் நம்ம சண்டைக்காரன் போகக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், தூயாவி உங்களை தூண்டுறாரு, நீங்க என்ன செய்ய அவரை தடுக்கிறீங்க. ஓடி போய் ஒரு அர்த்தம் அடிபட்டு கிடக்கிறான் தூக்கணும்னு போகும்போது தூயாவியர் தூண்டுகிற பொழுது இல்லை இல்லை அவன் என் சண்டைக்காரன், அவனுக்கு எங்கள் வீட்டுக்கும் ஆகாது, அவனுக்கும் எனக்கும் ஆகாது, நேற்று என்னை திரிட்டான், முந்தா நேரத்தை என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நாம் அவனை தூக்காமல் போயிட்டோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான தூயாவியர் கொடுக்குற தூண்டுதலை நான் தடுத்து விடுகிறேன். அப்புறம் எப்படி நம்மளால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும்? எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவின் ஓருடலாக மாறி இருக்கிற நம்மால் முடியும். ஆனால் நாம் தூயாவினுடைய செயல்பாடுகளை அந்த தூண்டுதலை தடுத்து நிறுத்தி விடுகிறோம். ஒவ்வொரு திருமுழுக்கினுடைய நிகழ்விலும் அல்லது நாம் பாஸ்கா காலத்தில் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிற திருமுழுக்கு வாக்குறுதிகளிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனை என்ன? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் சாயலால் படைக்கப்பட்டவன், கிறிஸ்துவோடு ஓர் உடலாக மாறியவன். நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை எல்லா காலகட்டத்திலும் வாழ வேண்டியிருக்கிறது, நான் வாழ்வேன் என்கிற உறுதிமொழி ஏற்றுக்கொள்வதற்கு. குழந்தைகளுக்கு நான் திருமுழுக்கு கொடுக்குறோம், இந்த நேரத்தில் லூனாவுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் லூனாவுக்கு நம்ம எந்த நம்பிக்கையில இந்த திருமுழுக்கு கொடுக்குறோம்? இந்த வாழ்க்கையை இந்த சிந்தனைகளை எல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? அப்பா அம்மா. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, பிள்ளைய வளர்க்கறதுக்கு வேலை செய்யணும், பணம் காசு சம்பாதிக்கணும், அப்படித்தானா? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது யார் சொல்ல வேண்டியிருக்கிறது? பெற்றோர், ஞான பெற்றோர். எனவே ஒரு குழந்தை நான்கு பேருடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கப்படுகிறது. அவங்க தான் உடனடியாக என்ன செய்ய வேண்டியிருக்குது? பாதுகாக்க வேண்டியது. இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒருவேளை நாளைக்கு சண்டை ஆரம்பிச்சு என்ன பிள்ளைய வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி தீவை நினச்சக்கூடாது, மனைவி பார்த்து கேட்கக்கூடாது, கேட்குறதா தான் மற்ற மூணு பேரையும் கேட்கணும், சரியா? ஏன்னா நான்கு பேரும் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் வளர்ப்பில் பங்கெடுக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக யாரை பற்றி கேட்கணும்? மக்கள் எல்லாரையும் கேட்கணும். என் பிள்ளை ஞானஸ்தானத்துக்கு வந்திருந்தீங்களா? கோயில் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு தான் கொடுத்தாங்க. என் பிள்ளைக்கு பதிலாக பதில் சொன்னது யாரு? கோயிலிருந்து எல்லாருமே. அப்படித்தானா? லூனா வந்து நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர், நம்முடைய உறுப்பு, நம்முடைய உடல் உறுப்பு. அப்படிதான் எல்லாரும் நீங்களே திருச்சபை, அதனுடைய தனித்தனி உறுப்புகள். புனித பவுல் அடிகளார் சொல்கிறார், எனவே இந்த திருமுழுக்கில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் லூனாவினுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்க கடமைப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த பங்கு சமூகத்தின் உறுப்பினராக அவர் வருகிறார். எனவே இனியவர்கள் இந்த நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும்படியாக கடவுளை வேண்டுவோம். நம்முடைய குழந்தைக்காக ஜெபிப்போம். இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொள்வோம். கடவுளுடைய திருச்சபை, கடவுள் தன்னுடைய திருச்சபை பெருக செய்கிறார், அகமகிழ்வோம், அதை வளர்த்தெடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.